ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். நவராத்திரிக்கு வீடியோ போடலனா எப்படி? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி குழு நம்ம எப்படி வந்து செட் பண்ணோம், எப்படிலாம் வந்து பூஜை பண்ணோம், என்னோடய சிஸ்டர் வந்து நவராத்திரிக்கு பாட்டு பாடினாங்க, அது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் நவராத்திரி வந்து எப்படி செட் பண்ணோம், இந்த குழு படியை எப்படி செட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் வந்து நாங்கள் ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் நாங்கள் செட் பண்ணி முடிச்சுருவோம். அதுக்கு ஃபுல்லாக வந்து ராடு மாதிரி இருக்கும், அதில் வந்து நட்லாம் போட்டு நாங்கள் டைட் பண்ணணும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, அம்மா, பசங்க எல்லோரும் இருந்தாங்க. எப்பவுமே தனியாகவே நாங்கள் செட் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த வாட்டி ஆளாளுக்கு நான் ஒன்று சொல்ல, என் அப்பா ஒன்று சொல்ல, என் ஹஸ்பண்ட் ஒன்று சொல்ல, எல்லோரும் சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு 3 ஹவர்ஸாக இந்த ஸ்டெப்ஸை நாங்கள் செட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலி வந்து அழகாக செட் பண்ணியாச்சு. கூடவே வந்து டெக்கரேஷன்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். எல்லாமே அழகாக போட்டு செட் பண்ணி லைட்டிங்ஸும் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அந்த இருட்டில் அந்த லைட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து விநாயகரை வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு எந்த விநாயகர் வந்து கையில் கிடச்சாரோ அந்த விநாயகர் வச்சு அழகாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பொம்மையாக வந்து வெக்க அடுக்க ஆரம்பித்தாச்சு. எப்பவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 3 பாக்ஸில் வந்து வச்சுருப்போம். அது இல்லாமல் இன்னும் நிறைய பீங்கான் பொம்மைலாம் இருந்திருக்கு. இந்த வாட்டி நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் மட்டும்தான் வச்சுருந்தோம். பீங்கானில் 1-2 பொம்மை தான் வந்து வச்சுருக்கோம். இதெல்லாமே அடுக்கி முடித்து அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் தூங்குறதுக்கு 2:00 ஆகிடுச்சு. ஃபைனலி இப்படி தான் இருக்குது நம்மளோட கொலுவோட அழகான ஒரு வியூ வந்து நம்ம இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனாலே என்ன பண்ணுவோம், நைட் இந்த பேப்பர்ஸு பாக்ஸு எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்து வச்சுட்டு நைட்டே ஃபுல்லாக பெருக்கிட்டு தொடச்சி ரெடியாக வச்சுட்டோம். இது வந்து மார்னிங் நம்ம வந்து பண்ண பூஜை தான். அடுத்து ஈவினிங் வந்து நம்ம பிரசாதம்லாம் பண்ணி பூஜை பண்ணோம். அதை வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள். महामाय पश्यं कामेतरो वै श्रवणो न दादो कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः पत्मनियन दिव्यदर्शनं नन्दनवदनं प्रकृत सर्वो पूजां समप्रयामि ओम ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वाप्रसादहे शरण्ये त्र्यम्बके देवि गौरी नारायणी नमोस्तुते முதல் நாள் வெள்ளை நிற சுண்டல் பண்ணி பிரசாதமாக பூஜையும் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நான் எல்லாருக்கும் கால் பண்ணி குழுவுக்காக இன்வைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மாதிரி இந்த குறிப்பிட்ட நாள்லாம் நம்மளால் வர சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, பிஸியாக இருப்பாங்க. இந்த 9 டேஸில் நீங்கள் எப்போ வேணால் வந்து தாம்பூலம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கிக்கிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் சுவாமிக்காக சில சாங்ஸ் எல்லாம் பாடியிருந்தாங்க, அதை கேளுங்க. முகத்தனை இந்தி நிலம் விரை போடுமையில் சனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை உந்தில் வைத்தடி போற்றுகின்றோமே. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லளவும் மையமில்லையே. கொஞ்சு மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன். இங்கு சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா, எங்கும் சாந்தி நிறைந்ததப்பா. பச்சை மயில் வாகனமே சிவபால சுப்பிரமணியனே வா, இந்த இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லளவும் மயமில்லையே. வெள்ளமது பள்ளந்த நிலே பாயும் தன்மை போல் உள்ளந்த நிலே,
நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் இந்தன் கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா முருகா நெஞ்சல் மதில் கோவில் அமைத்தேன் அதில் நான் நேர்மை எனும் தீபம் வைத்தேன் நீ செஞ்சிலம்பு கொஞ்சிடவா மருகா சேவர் கொடி மயில் வீரா பச்சை மயில் வாகனே சிவ பால சுப்பிரமணியனே வா இங்கே இச்சையெல்லாம் உண்மேலே வைத்தேன் எல்லடவும் மயமில்லையே ஆறு படை வீடுடையா எனக்கு ஆறுதலை தருந்தேவா நீ எருமையில் ஏறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே அலைக்கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ அலையா மனம் தந்தாய் உனக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனே சிவ பால சுப்பிரமணியனே வா இங்கெல்லாம் உண்மையே வைத்தேன் மயமில்லையே முருகா எல்லவும் மயமில்லையே முருகா எல்லவும் மயமில்லையே